நாக்பூரில் நடைபெற்ற உலக அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் முதல் இடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற கோவையை சேர்ந்த நிர்மல் நாகேந்திரனிற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உலக அளவிலான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் ரஷ்யா ஜப்பான் இந்தியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் இருபத்தி மூணு வயதிற்கு உட்பட்டோருக்கான எழுவத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் இருபத்தி ஓரு வயதுடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்மல் நாகேந்திரன் தனது திறமையின் மூலம் முதல் இடத்தைப் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் இந்நிலையில் கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த நிர்மல் நாகேந்திரனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என பலரும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளருடன் பேசிய நிர்மல் தனது கடுமையான பயிற்சியின் மூலம் இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக கூறினார் இருநூத்தி ஐம்பது வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருப்பது தனக்கும் தன் பெற்றோருக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் பேட்டி நிர்மல் நாகேந்திரன் தங்கப் பதக்கம் வென்றவர்